வீட்டுல இருந்து சிக்கன் போட செய்ய போறோம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு காட்டுறேன் பாருங்க. சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ எடுத்து நல்லா மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஒரு அரை கிலோ. இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கணும். இது இருங்க ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்க. தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன், இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சிக்கனாக எடுத்துக்கோங்க, எலும்பு இருந்தால் கூட வேகிச்சு அப்புறமேல அந்த எலும்பெல்லாம் எடுத்துக்கலாம் பாருங்க. இதுக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு சிக்கனுக்கு தகுந்த உப்பு இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க போதும். அஞ்சு நிமிஷம் இருந்தாவே வெந்து போயிடும், நல்லா வேகட்டும். சிக்கன் வந்தாட்டி அது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு பாருங்கள் அதுக்கு கூட என்னென்ன சேர்க்கணும்னா பாருங்கள், வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு, பச்சை மிளகா ஒரு மூணு, இஞ்சி பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட சேர்க்கறதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அரை ஸ்பூன் வந்து பாருங்கள் கரம் மசாலா, அப்புறம் பட்டை கொஞ்சம் ஒரு கிராம்பு, ஒரு நாலு கிராம்பு சோம்பு, ஒரு கால் ஸ்பூனு உப்பு தேவையான அளவு, கல்லமாவு கல்லமாவு கரைச்சி தான் போண்டா போட போகிறோம். இது கரைக்கும் போது என்னென்ன பொருள்னு நான் பாருங்கள் சிக்கன் வடித்து ஆற வச்சுருக்கிறேன், ஆறுட்டும் அதுக்குள்ளே மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். நஞ்சி மாவு எடுத்துருக்காருக்கலாம், நம்ம தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம போட்டுக்கலாம் ஒரு பவுலில் பாருங்கள். இந்த அளவுக்கு எடுத்துக்க ஒரு கால்கிலோவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ அது கூட வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. மிளகாத்தூள் என்னோட இந்த கலரில் இருக்காதுன்னு நினைக்காதீங்க, இது வந்து வீட்டு மிளகாத்தூள் அரைச்சி தூள் பாருங்கள். கொஞ்சமாக சோடா போட்டுக்கலாம் பாருங்கள். பெருங்காய் தூள் சோத்து சேர்த்து நல்லா போட்டுக்கிட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இப்போ போண்டா பார்த்துக்கு கரைச்சிக்கலாம் பாருங்கள். சிக்கன் இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக எடுத்துக்கிட்டோம், எலும்பு தனியாக எடுத்துக்கிட்டோம். இப்போ இது கூட அழகாக இது எல்லாமே மல்லி எல்லாமே சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துக்குங்க, மெயினாக இஞ்சி சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள் கரம் மசாலா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள். இப்போ பட்டை வகை சேர்த்துக்கலாம், தேவையானாலும் உப்பு உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூனு கடலமாவு சேர்த்துக்கலாம், அப்போ தான் அந்த உருண்டை பிடிக்க வரும். அதனால் பேசஞ்சுக்குங்க, தண்ணி லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கலாம் பாருங்கள். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம், எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள், இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பிடிச்சிக்கோங்க பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ உருண்டை எடுத்து இதில் போட்டு பாருங்கள் உருண்டெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ உருண்டை எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அசாம் எடுத்து போடுங்க, எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எல்லாம் போட்டிருக்கோம், வேகட்டும், எடுத்துட்டு காட்டுறோம் உங்களுக்கு. எப்படி பாருங்கள் சிக்கன் போண்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா மெரூன் கலரில் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள். சிக்கன் போண்டா சுவையாக ரெடி ஆகிடுச்சு, வாசம் கம்ம கம்மல் இருக்குது பாருங்கள். எப்படி சிக்கன் எல்லாம் வந்துடுச்சு, நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இவங்க உங்கள் சாப்பிட்டு காட்டுற எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். சிக்கன்லாம் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன், செம்மங்க செம்ம சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் இதேமாதிரி உங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து ஒன்றிலே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் ஒன்று தான், ஏன்னா சிக்கன் ஒரு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு எடுத்தால் போதும், செம்மையாக இருக்குதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.